பதினெட்டு மாதம் முதல் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இப்பள்ளியில் சேர்க்க
காலேஜ் அவர்கள் கலந்து கொண்டு பெற்றோர்களுக்கு சில உரை வழங்கினர். இக்கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் பங்கு கொண்டு பயன் பெற்றனர். ஆண்டுதோறும் நம் பள்ளியில் அழைத்து செல்லப்படுகிறது. இந்த ஆண்டு கல்வி சுற்றுலாவாக பள்ளி மாணவ மாணவிகள் அமிர்தி சிறுவன உயிரின பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஜெகதீஸ்வரி கல்வி அறக்கட்டளையும் எமது பள்ளியும் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் போட்டி மற்றும் ஊதிய போட்டிகள் நடத்தப்பட்டன. அதற்கான சான்றிதழ்களும் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் 5வது மாணவ மாணவிகளுக்கு கணித உபகரணம் இவ்வறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு அரசு சுகாதாரத்துறை வழிகாட்டலின்படி அல்பாண்டசோல் மாத்திரை மற்றும் இரும்பு சத்து மாத்திரை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் வகுப்பளவில் முதலிடம் பெறும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் 100% வருகை புரிந்தவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. அப்பரிசுகளும் இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட உள்ளன. மேலும் இப்பள்ளி வளர்ச்சிக்கு மேலான ஆலோசனைகளையும் வாழ்த்துறை வழங்க வரவேற்கிருக்கும் திருவண்ணாமலை சன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் தமிழ்த்துறை தலைவரும் மண்ணிசை பாடகருமான திரு செந்தில் வேரன் அவர்களை பள்ளியின் சார்பில் வருக வருகையான In our school, attendance, homework, and other important activities
Thank you.
பார்ட்டிசிபென்ட். L. Arshana Sri, running race, second prize. Hey, Abhi, let's fancy this participant.
and fancy dress got spent. Yes, Sri Nidhi running race first prize and fancy dress got spent. Swati Sri running race second prize and fancy dress best performance. Yes, Pragati running race second prize and fancy dress participant. Yes, Yarini running race third prize and fancy dress participant. Mohammed Sayed running race third prize. Nitish Pengat rapid race first prize. V. Kutraishwaran rapid race second prize and fancy dress participant. Rabbit race, second prize, and fancy dress participant. Stone collecting third prize and fancy dress participant. Hey, yeah. Yes, Sanjay, stone collecting third prize and fancy dress participant. Sri Sudhay, fancy dress participant. Sri Sudhay, fancy dress participant. Sri Kuri Kiran, fancy dress participant. Yes, Leah, fancy dress participant. Jessica Blessy, fancy dress. Chambika, fancy dress participant. Morshika Sri, fancy dress participant. Ashwini Sri, fancy dress participant. John Batten, fancy dress participant. G. Sanjana, fancy dress best performance. M. Ritesh Kumar, fancy dress best performance. Yes, Sanjay, stone collecting third prize and fancy dress performance. Yes, this is the one.
Game over.
Yes, Mother's Day match day third prize. Yes, Kia beats and wire first prize. Yes, Dhanlakshmi beats and wire second prize. பள்ளி குழந்தைகள் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பரிசு பெற்றார்கள். இதன் பிறகு அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பரிசு Thank you.
Go
ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக கோலாகலமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகை புரிந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இனிய குழந்தைகளுக்கும் எங்களது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியான வேளையிலே ஒரு மண்ணிசை பாடல் அடி என்ன சொல்லி
அதை என்ன செய்து நம்ம உடல நச்சு காலத்துல கார்பன வாங்கிட்டு அதை கடற்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்குது. அப்பேற்பட்ட மரங்களை சரணம் பரிசு வாங்குறாங்க இளைஞருக்கு, பரிசு வாங்காத பிள்ளைகள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு எல்லாருமே பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு நீ ஒரு மரம் ஒரு செடி வாங்கி பரிசு கொடுத்து பூமியை தாக்கம் செய்யணும். நீங்க பெற்றோர்கள் அதுக்கு ஒரு செடியை வாங்கி கொடுக்கறது, ரோஜாவும் செடியா இருக்கும் ஏதோ ஒரு செடியை வாங்கி கொடுத்து நட சொல்லுங்க. அது வளர்ந்து பார்த்து புரிச்சு அந்த பிள்ளை பண்ற சந்தோஷத்தை நீங்களும் வாங்கிட்டுருங்க. ஜெயிச்ச பிள்ளைக்கு ரெண்டு செடி வாங்கி கொடுக்க, ஒன்னு அவன் ஜெயிச்சதுக்கு பரிசு, இன்னொன்னு நீங்க எங்கடா வேணா நமக்கு தான் என்ன வேணும்ல, எங்கடா என்ன இருக்கும் எனக்குள்ள எப்படி நாட்டு இருக்கோம் செடியில் இருக்க அந்த பிள்ளைய வந்து தண்ணி ஊற்று, அதான் தண்ணி ஊற்றணும், அதான் வளர வளர பார்த்து பார்த்து அதை பூச்சி வர்றாங்க. பூமியும் மழையும் கிடைக்கிறாங்க. நம்ம வேலூர்ல இருக்கிறோம், வேலூர் வெயில் சொல்லுவாங்க, வெயில் அதிகமாக இருக்கும் கூடை காலத்தில் வராமல் செடி கொடுத்து நல்ல நாள் பண்ண நல்லது பண்டிகை பேணும். நீங்க அந்த தண்ணி அந்த செடி சரியாக வளரவில்லை என்றால் உடனடியா ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போகிறீங்க. நம்மளை நம்மளுக்கு தான் மன அழுத்தம் இருக்கு, அதை அந்த பிள்ளைக்கு நம்ம அதை கொடுக்குறோம், அதனால அது அதை பத்தி பேட மாட்டேங்குது, காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம தான் நமக்குத்தான் நம்ம வைத்தியம் பண்ணுறோம். இந்த உலகத்தை பூமியை பேணி வாழ்வதற்கு வளர்த்தை மட்டுமே செய்திருக்காரு. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தாய் தரப்படும் ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் முன்னெடுத்து மரம் செடி கொடுக்கிற வளர்ப்பு கோடை காலத்தில் தங்கள் வீட்டு மாடிகளுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல இருக்கும்போது தானியம் சின்ன கிண்ணத்துல நீர் வைங்க, பறவைகள் சிந்து குடிக்க சுற்றி உள்ள அணிவாதம் அதுக்கு இப்பவே சின்ன பிள்ளைங்களை பயிற்று வைக்கிறீங்க, கனிமொழி பிள்ளைங்களை பிள்ளைங்களை செய்யுங்க. அதே மாதிரி நம்ம காட்டை காப்பாற்றணும், காட்டை காப்பாற்றணும்னா எங்களால் மின்சாரத்தை பயன்படுத்துகிற குறைங்க, நெகிழி பயன்பாட குறைங்க, பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறது குறைங்க. இந்த மண்ணை பூமியை காக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அடுத்த சந்ததிக்கு இங்க எதையாச்சும் உபயோகமா செய்யணும்னா அசுத்தம் இல்லாத நல்ல மண் நீர் காற்ற மட்டும் கொடுக்கணும். அதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அவன் எப்படியும் குழச்சிடுவான். நம்ம பெருசாக பண்ண வேண்டியதுங்க. அதனால அவங்களுக்கு தேவையான வசதிகளுக்கு நல்ல காற்றுக்கும் நல்ல மழைக்கும் பூமியை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை. அதை செய்வோங்க இந்த ஆண்டுதான் அதை உறுதி எடுத்திருக்கீங்க நம்புறேன். வாய்ப்பு பொறுத்தவங்க நன்றி வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த செடி வைப்பதற்கு பொதுவான காலம் ஜூன் ஜூலை சார், ஜூன் மாதம் ஜூன் ஜூலைன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல கண்டிப்பா நாங்க பாதசாமிக்கு வரோம். எங்க பிள்ளை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மரங்கன்று நீங்க கொடுங்க. எங்க பிள்ளைகள் கண்டிப்பா மரம் வெட்டு வரமான இந்த நேரத்தில் உறுதி சொல்லிக் கொண்டு இருக்கு. ஐயா செந்தில் வேணும் தொடர் மரம் கொடுங்க. குழந்தைகள் வீட்டிலே படிக்கின்ற பொழுது சில இடையூறாக வீட்டுல சில விஞ்ஞான பொருட்கள் இருக்கின்றன. என்ன உங்களுக்கு தெரியுமா? நாமளே அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். அவங்க படிக்கிறப்ப நம்மளாலே என்ன பார்க்காம இருக்க முடியல. வீட்டுக்கு வீடு டிவி பிள்ளை எங்க படிப்பானி போய் அவன் எங்கு காடே பார்த்து கூட்ட நெஞ்சம் பொதிக்கு தீப்பாவி என் நெஞ்சம் பொதிக்கு தீப்பாவி வீட்டுக்கு வீடு டிவி பிள்ளை எங்க படி நிறைய படிக்கிறேன். திருவண்ணாமலை கோயிலாக ஆனந்த நம்பி பண்ணியிருக்காரு. அவர் மென்மேலும் வளர வேண்டும், பல படங்களுக்கு இசையமைத்து வேறொருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர் வீரமணிதாசன் ஆட்சியோட ஒரு பெரிய மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணாரு.
அவருக்கு பள்ளியின் சார்பில் எங்கள் பகுதியில் ஸ்ரீ நீலிமலை வாசன் பட்டசபையின் குருசாமியும் அகில இந்திய ஐயப்ப சேவா சங்கத்தின் உறுப்பினருமான திரு வி சி ஆனந்தன் அவர்கள் கொண்டாடி அணிவித்து கௌரவித்தார். அதுபோல் எங்கள் பகுதியின் ஆன்மீகத்தில் மிக அசுர வேகத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவக்கம்பி ஆதிமோகன் அவர்கள் அரவிந்த் பாபு அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு உறுப்பினராக வழங்கி கொண்ட